செய்திகள் தொடர்கின்றன. ராஜபாளையம் அருகே முரம்பு நூற்பாலையில் கம்ப்ரசர் வெடித்து தொழிலாளி ஒருவர் பலியானதால் அவரது உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முரம்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் பூபேஷ் கண்ணா. இவர் அப்பகுதியில் உள்ள தனிகார் நூற்பாலையில் கம்ப்ரசர் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பூபேஷ் கண்ணா நேற்று பணியில் இருந்தபோது திடீரென கம்ப்ரசர் மிஷின் வெடித்து சிதறியது. பின்னர் படுகாயமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பூபேஷ் கண்ணா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் பூபேஷ் கண்ணா பிரேதத்தை எடுத்து சென்று நூற்பாலையின் வாகிலில் வைத்து முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேஷ் மற்றும் பஞ்சாபில் கங்கை ஆறு மாசுபடுவதை தடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் மனித சங்கிலி பேரணி நடத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் ஊடாக பாய்ந்து செல்லும் கங்கை நதியை மாசுபடுத்தும் செயல்கள் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. இது தொடர்பாக அங்குள்ள மக்கள் பெரும் துயர் அடைந்துள்ளனர். கங்கை ஆற்றின் புனிதத்தை பாதுகாக்க கோரி சில மாதங்களுக்கு முன் உண்ணாவிரதம் இருந்த துறவியொருவர் உயிரிழந்துள்ளார். இன்னும் ஒரு துறவி வெகு விரைவில் இதற்காக உண்ணாவிரதம் இருக்க தயாராகி வருகிறார். இந்நிலையில் கங்கை ஆற்றை மாசுபடுத்துவோருக்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். தங்களுடைய போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு பொதுமக்களிடமும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கங்கை ஆற்றின் கரையோரமாக மேற்கொள்ளப்படும் கட்டிட நிர்மாணப் பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அத்துடன் அண்ணா ஹசாரே மற்றும் யோகா குரு பாபா ராம்தேவ் ஆகியோரும் தங்களுக்கு ஆதரவளித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். யுகாதி பண்டிகையை முன்னிட்டு தாராபுரம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ பகவான் கோவிலில் 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொசவ வளசில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பகவான் கோவில் அமைந்துள்ளது. கிராமிய திருவிழாக்கள் பாரம்பரிய மரபுகள் எல்லாம் மறைந்து வரும் இக்காலகட்டத்தில் இக்கிராமத்தில் பழமை மனம் மாறாமல் பல 100 வருடங்களாக தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு யுகாதி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்த காவடி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மயில்காவடி ஆட்டம், தேரோட்டம் ஆடியவாறு பகவானுக்கு காவணி எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். சென்னையில் குழாய் பதிக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டியபோது புராதான பிள்ளையார் சிலை கண்டெடுக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் பொதுப்பணித்துறை ஊழியர் குடியிருப்பு உள்ளது. இப்பகுதியில் பொதுப்பணித்துறையினர் குடிநீர் குழாய் பதிப்பதற்கான குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த குழியில் இருந்து 5 பவுன் பிள்ளையார் சிலை ஒன்றை கண்டெடுத்தனர். சுமார் 800 வருடம் பழமை வாய்ந்த இந்த சிலையை கண்ட பொதுமக்கள் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். பின்னர் இந்த 5 பவுன் சிலை தொல்பொருள் ஆய்வகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி சிபிசிஎல் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த மணலியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் உள்ளது. இங்கு பணிபுரியும் சுமார் 500 தொழிலாளர்களுக்கு கடந்த 2009 முதல் ஊதிய உயர்வு அளிக்கப்படவில்லை. கடந்த 3 காலமாக ஊதிய உயர்வுக்கான ஒப்பந்தத்தை அமல்படுத்தாமல் நிர்வாகம் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்களை நடத்திய தொழிலாளர்கள் தேசிய தொழிலாளர் சம்மேளனத்திடம் புகார் அளித்திருந்தனர். தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிர்வாகம் செவிசாய்க்காததால் நுழைவாயில் முன்பு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே நிலை நீடித்தால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என தொழிலாளர் சங்க செயலாளர் ஜெயகோபால் தெரிவித்தார். மண்ணெண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சரியான முறையில் கிடைக்காததை கண்டித்து காலி கேன்களுடன் 200-க்கும் மேற்பட்ட பெண்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தை அடுத்த வாகிலூர் கிராமத்தில் கடந்த 6 ரேஷன் கடையில் சரியாக மண்ணெண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் சுமார் 200-க்கும் மேற்பட்டோர் காலி கேன்களுடன் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கூட்டுறவு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர்
போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். கடலூர் பஞ்சாயத்துல வந்து ரேஷன் கார்டுல எந்த பொருளும் சரி வர வரதில்ல சார். யாருக்குமே சரியா கிடைக்க மாட்டேங்குது. உளுந்தும் சரியா கிடைக்கல, பாமாயிலும் சரியா கிடைக்கல, அரிசியும் சரி வர போட மாட்டாங்க. போட்டாலும் குண்டு அரிசி பச்சை அரிசி தான் சார் போடுறாங்க. அதை சாப்பிடவும் முடியல வேற அந்த அரிசிய. இதுக்கு மேல அந்த அரிசி மாத்தி போட சொல்லுங்க. அப்படி எதுவும் சரி வர இதுக்கு ஸ்டெப் எடுக்கலாங்க. நாங்க ரேஷன் கார்டையும் ஓட்டு ஏரி கார்டையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துறோம். அதனால என்ன இல்ல, அவங்களை நாங்க எப்படி அப்படியே கேட்டு பாத்துறேன். நான் மக்கள் சபை கூட்டத்து கூட போறேன்னு கேட்டேன். நான் போய் கேக்குறேன், எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, எங்களுக்கு வரது இவ்வளவுதான் என்ன அப்படின்றாங்க. இப்ப கடிச்சு முடியல ரேஷன் கடக்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அராஜம் பண்ணாலும் என்ன வராது அப்படின்றாங்க. எதுக்காக நாங்க மக்களுக்கு என்ன வராதுனா எப்படி எதுக்கு எங்களுக்கு இந்த ஊருக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, கடை கொடுத்தாங்க, கார்டு கொடுத்தாங்க, எதுக்கு என்ன வராதுன்னு சொல்றாங்க. அவங்க நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன வராது அப்படின்னு ரேஷன் கடக்கிற மாதிரி சொல்றாங்க. கோடைக்கால வெப்பத்தை தாங்க முடியாமல் செத்துமடியும் கோழிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் பிராய்லர் கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கோடைக்காலம் நெருங்கி வருவதையொட்டி வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் கோழிகள் இறந்து வருகின்றன. ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும்போது 100க்கும் மேற்பட்ட கோழிகள் இறக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு ஏற்படும் இழப்பிற்கான நஷ்டஈடு தொகையை அரசு வழங்க வேண்டும் என்றும் கோழி பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால ஒரு நாளைக்கு 150 கோழி அனாவசியமா சாகுது. அதனால எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 நஷ்டஈடு ஆகுது. எங்களுக்கு கூலி கொடுக்க முடியல. இந்த வாழைக்காய் ஊத்த சொல்றாங்க, வாழைக்காய் ஊத்தணும், தேங்காய் அரைச்சி ஊத்தணும், இதெல்லாம் மருந்து வாங்கி ஊத்தணும், ஊசி போடணும், இதெல்லாம் செலவு பண்ணி பார்த்தா எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால இந்த வெயில் நாளையில வந்து எல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நாங்களை சேப்ப கோழி பண்ணே வைக்க தேவையில்லை. அதனால நீங்க பார்த்து கொஞ்சம் அரசு கொஞ்சம் உதவி பண்ணும். கூடன்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் உதயகுமாருக்கு ஆதரவாக கடல் வழியாக ஏராளமான கிராம மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கூடன்குளம் அணுமின் நிலைய உற்பத்தியை உடனடியாக துவக்க வேண்டும் என்று தமிழக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. இதை எதிர்க்கும் விதமாக உதயகுமார் தலைமையிலான போராட்டக்காரர்கள் கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அருகில் உள்ள கடலோரத்தில் வசிக்கும் கிராம மக்கள் கடல் வழி மார்க்கமாக இடிந்த கரைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கூடங்குளத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் படகு வழியாக வருவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழக அரசு தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை அலட்சியம் செய்வதாக உதயகுமார் தெரிவித்தார். மத்திய மாநில அரசு தன்னுடைய அமைச்சரவை தீர்மானத்தை போட்ட பிறகும் கூடங்குளத்திலே அணுமின் நிலைய பணிகள் திரும்ப தொடங்கப்பட்ட பிறகும் பல்லாயிரக்கணக்கான சாமானிய மக்கள் இங்கே வந்து இந்த திட்டத்திற்கான எதிர்ப்பை அமைதி வழியிலே அறவழியிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இதனிடையே உதயகுமார் உள்ளிட்ட 15 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. உண்ணாவிரதம் இருப்பவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அங்குள்ள மீனவர்கள் பாட்டு பாடி மகிழ்வித்து வருகின்றனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆடை அலங்கார விழா, குளிர்கால உடைகளை அணிந்து அழகிகள் ஒய்யார நடை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.